கணவனும் மனைவியும் ஒரு பாத்திரத்தில் சேர்ந்து குளிக்க முடியும். கணவனும் மனைவியும் ஒரு பாத்திர ஒரு பெரிய தடாகத்திலே பெரிய பாத்திரத்திலே சேர்ந்து ஒன்றாக குளிக்க முடியும். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், كنت أغتسل أنا ورسول الله صلى الله عليه وسلم من إناء بيني وبينه واحد تختلف أيدينا فيه فيبادرني حتى أقول دعلي دعلي قالت وهما جلباني. عائشة رضي الله عنها சொன்னார்கள், நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்திலேயே குளித்தோம். எனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒன்றுதான். எங்களுடைய கரங்கள் அதிலே அங்கமங்கம் மாறிக்கொண்டிருந்தன. அவர்கள் என்னை முந்துவார்கள், விரைவார்கள், என்னை விட்டு விரைவார்கள். நான் அவர்களுக்கு சொல்வேன், எனக்கு விடுங்கள், எனக்கு விடுங்கள் என்று. அவர் அவ்விருவரும் அந்த நேரத்தில் முழுக்காலிகளாக உடலுறவு கொண்டு அந்த முழுக்காலிகளாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதிலே மிக குறிப்பாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கணவனும் மனைவியும் குளிக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு பாத்திரத்திலே நிர்வாணமாக இருப்பது ஆகும். அதுக்கு இஸ்லாத்திலே தடை இல்லை. ஆனால் அவர்கள் மறைத்துக் கொள்வதுதான் மிக சிறந்ததாகும். காரணம், நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹ் அஹக்கு யுஸ்தஹ்யா மின்ஹு ரவாஹு அஸ்ஹாபு ஸுன்னத் இல்லா நஸாயி. அல்லாஹ் விடமிருந்து வெக்கப்படுவதற்கு அல்லாஹ் மிகவும் பொருத்தமானவன், பாத்திரமானவன், உரியவன். எனவே நாங்கள் ஏழுமான் அளவு மறைத்துக் கொள்வது மிக பொருத்தமானதாகும். இந்த ஹதீஸை இப்னு மாஜா, திருமதி, அபுதாவுத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களும் இஸ்லா தூய இஸ்லாத்திலிருந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய தூதுவர் அவர்கள் காட்டித்தந்த அழகிய வழிமுறையிலிருந்து, அல் குர்ஆனிலிருந்து எடுத்துச் சொல்லப்பட்ட அழகிய வழிமுறைகளாகும். இது தடுக்கப்பட்ட விடயத்தை கூறுவதாக யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது, வெட்கப்படத்தக்க விடயமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்று உலகத்திலே அதிகமான கணவன் மனைவிகள் இந்த சட்டத்திட்டங்கள் தெரியாமல் அவர்கள் எத்தனையோ பிழைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் தான் இந்த விடயங்களை நான் கூறினேன். எனவே இதிலே நான் சொன்ன விடயங்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு உலக மக்கள் இதனை எடுத்து நடந்து அவர்களுடைய தாம்பத்திய வாழ்விலே அவர்கள் இன்பம் பெறுவார்களாக, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவர்கள் நல்லவர்களாக இருந்து ஆரம்ப குழந்தை பிறப்பதற்கு முற்பாடே அந்த குழந்தையை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்தவர்களாக, அவர்களுடைய உடலுறவுடைய ஆரம்ப கட்டத்திலே அந்த பிரார்த்தனையை செய்து அவர்கள் உடலுறவு கொள்வார்களாக. அது மாத்திரமல்ல, இதில் சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டால் ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைப்பது மாத்திரமல்ல, அந்த கணவனும் மனைவியும் ஆரோக்கியமான உடலுறவாக உடலுறவு கொண்டு அவர்கள் பல நோய்களிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். இது முஸ்லிம்களுக்கும் பொருந்தும், முஸ்லிம் அல்லாத தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல, இதனுடன் சொல்லப்பட்ட விடயங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொருத்தமான விடயம் தான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாம் காட்டிய அழகிய வழிமுறைகள். எனவே இவற்றை பின்பற்றி நீங்கள் பயன்பெறுவீர்களாக. அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் நல்லுதலி செய்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.